ஹெட்லைன்ஸ் இன் பிரேக்கிங் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டின் 68வது குடியரசு தின விழா இன்று கோலாகல கொண்டாட்டம். குடியரசு தின உரையில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வேதனை. நாட்டின் பொருளாதாரம் வேகமாக முன்னேறி வருவதாகவும் பேச்சு. இன்று குடியரசு தினத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் அன்னை சோனியா காந்தி. நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நாட்டின் 68வது குடியரசு தின விழா கொண்டாட்டம். சென்னை கோட்டையில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் 68வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. டெல்லி ராஜபாதையில் நடைபெற்ற குடியரசு தின கொண்டாட்டத்தில் தேசிய கொடியை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், கட்சி தலைவர்கள், வெளிநாட்டு தூதர்கள், சிறப்பு பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த ஆண்டின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக அபுதாபி இளவரசர் முகமது பின் சையத் அல் நஹ்யான் பங்கேற்றார். உக்ரைன் நாட்டின் முதலாவது துணை பிரதமர் பொறுப்பேற்றுள்ள ஸ்டீபன் குபியும் இதற்காக வந்திருந்தார். குடியரசு தின கொண்டாட்டத்தில் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க டெல்லி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. போலீசார், தேசிய ராணுவ படையினர், 5000க்கும் அதிகமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 5000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. காலை 5 மணி முதல் 12 மணி வரை டெல்லியின் முக்கிய சில இடங்களில் போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசு தின அணிவகுப்பில் நாட்டின் பலத்தை வெளிப்படுத்தும் வகையில் முப்படைகளின் அணிவகுப்பு, NCC மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலைக்குழு அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு இடம்பெற்றன. குடியரசு தின உரையின் போது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வேதனை தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வேகமாக முன்னேறி வருவதாக குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார். மேலும் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய கடுமையாக உழைக்கவும் குடிமக்களுக்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். 68வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தொலைக்காட்சியில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். உலகளவில் தொழில்துறையில் சிறந்து விளங்கும் 10வது நாடாக இந்தியா திகழ்கிறது என குறிப்பிட்ட அவர், இராணுவ பலத்தில் நாடு 4வது இடத்திலும் அணுசக்தியில் 6வது இடத்திலும் உள்ளதாகவும் தனது உரையில் குறிப்பிட்டார். நாட்டில் 1/5 வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்றனர் என குறிப்பிட்ட பிரணாப் முகர்ஜி, மக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் கல்வித்துறையில் புதுமைகளை புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், தொழில்நுட்பத்துடன் போட்டி போடக்கூடிய வகையில் நமது கல்வி முறை இருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நாட்டின் பொருளாதாரத்தில் தற்காலிக மந்தநிலையை உருவாக்கியுள்ளதாகவும், சமூக முன்னேற்றத்திற்காகவே முன்னோடி திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது என்றும் பிரணாப் முகர்ஜி கூறினார். காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா காந்தி நாட்டு மக்களுக்கு 68வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த குடியரசு தினத்தன்று அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என உறுதி ஏற்போம் என அவர் தெரிவித்தார். இன்று பாதுகாப்பு மற்றும் இந்தியாவின் உண்மையான சமத்துவமின்மை மற்றும் அநீதிக்கு எதிராக இந்த அரசியலமைப்பு கொள்கைகளை நடைமுறைகளை அழிக்க முடியாத அர்ப்பணிப்பு வலுப்படுத்தும் நாள் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் 68வது குடியரசு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஆண்டுதோறும் குடியரசு தின விழாவில் மூவர்ண கொடியை ஏற்றிய பிறகு அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்பார். இம்முறை ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தமிழகத்திற்கு பொறுப்பு ஆளுநராக மட்டுமே இருப்பதால் அவர் ஆளுநராக இருக்கும் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் குடியரசு தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதனால் காலையில் 8 மணிக்கு தேசிய கொடியை ஏற்றி தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வமே குடியரசு தின அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார். பின் முப்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகள், காவல்துறை மற்றும் மாணவர்களின் அணிவகுப்பு விழா, தமிழக அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் சிறப்பு திட்டங்கள் தொடர்பான அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
அணிவகுப்பு நிகழ்ச்சிகள் முடிந்த தமிழக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு மாநிலங்களின் கலைஞர்கள் கலந்து கொள்ளும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அதன் பின் வீர தீர செயலில் ஈடுபட்டோர்களுக்கு அண்ணா விருதுகளையும் முதல்வர் வழங்கினார். குடியரசு தினத்தை முன்னிட்டு மெரினா கடற்கரை சாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக சென்னை தீவு திடலில் அமைந்திருக்கும் போர் நினைவு சின்னத்தில் நாட்டுக்காக உயிரிழந்த வீரர்களுக்கு முதல்வர் மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் முப்படை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். சர்வாதிகார மன்னராட்சி இல்லாத நிலை வேண்டும் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். குடியரசு தினம் என்பது சர்வாதிகாரமற்ற மன்னராட்சி அல்லாத சுதந்திரமானதாக இருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். நாட்டின் 68வது குடியரசு தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மறைமுகமாக பிரதமர் மோடியை விமர்சித்துள்ளார். யார் மீதும் எந்த ஒருவரும் தங்கள் கொள்கையை திணிக்காத வகையில் அரசியல் சாசனம் பின்பற்ற வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கூறியுள்ளார். நாட்டில் நலிந்த பிரிவினரின் குரலுக்கு கேட்க வேண்டிய வகையில் அனைத்து தரப்பினரின் சுதந்திரங்களையும் குடியரசு தினம் உணர்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான மறைந்த சோ ராமசாமிக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பின்னணி பாடகர் கே ஜே யேசுதாசுக்கும் பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பத்ம விருதுகள் அறிவித்துள்ளது. தமிழகத்தை சேர்ந்த மறைந்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சோ ராமசாமி, புகழ்பெற்ற இசைக்கலைஞர் விஸ்வமோகன் பத் உள்ளிட்ட 7 பேருக்கு பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதேபோல் பத்ம விபூஷன் விருதுகள் பெறுபவர்களும் பெயர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பத்ம விபூஷன் விருது பெறுபவர்கள் முரளி மனோகர் ஜோஷி, சரத்பவார், பி ஏ சர்மா, ஜக்கி வாசுதேவ், கே ஜே யேசுதோர் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் நடைபெற்ற வன்முறைக்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மெரினாவில் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் மீது அடக்குமுறையை பயன்படுத்தக்கூடாது என பாவேந்தன் செந்தில்குமார் ஆகியோர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். போராட்டம் முடிந்த நிலையில் வழக்கினை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. அமைதி வழியில் போராட்டம் நடத்துவோர் மீது ஒருபோதும் பலப்பிரயோகம் நடத்தக்கூடாது என தமிழக அரசு உறுதிமொழி அளித்திருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது மெரினா போராட்டத்தில் இறுதியில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டோர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் பிரசாத் முறையிட்டார். போராட்டக்காரர்களுக்கு உதவி செய்த ஒரே காரணத்திற்காக அப்பாவி பொதுமக்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று திருமூர்த்தி என்ற வழக்கறிஞர் முறையிட்டார். வன்முறையில் காயமடைந்தோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதை காவல்துறையினர் தடுப்பதாகவும் அவர்கள் தகுந்த சிகிச்சை பெற வசதியாக சிறப்பு மருத்துவ குழுக்கள் அமைக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் சுரேஷ் முறையிட்டார். அவர்களது கோரிக்கையை தனித்தனி மனுக்களாக தாக்கல் செய்யுமாறு கேட்டுக்கொண்ட நீதிபதி மகாதேவன் அது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். திருவண்ணாமலையில் 68வது குடியரசு தின விழாவை மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றி துவக்கி வைத்தார். இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தேசிய கொடியேற்று மரியாதை செய்தார். பின்னர் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர்
பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை ஏற்றுக்கொண்டார். 132 பயனாளிகளுக்கு 1,15,18,543 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அப்போது அவர் வழங்கினார். இந்தியா துபாய் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் புர்ஜ் கலிபா என்ற கட்டிடத்தில் இந்திய தேசிய கொடியின் மூவர்ண கொடி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் 68வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி டெல்லியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொள்வதற்காக அமுதாபியின் பட்டத்து இளவரசர் இதில் கலந்து கொண்டுள்ளார். இரு நாடுகள் இடையிலான உறவை போற்றும் வகையில் உலகின் மிகப்பெரிய கட்டிடமான புர்ஜ் கலிபா இந்திய தேசிய கொடியின் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது. This will be the frame. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் அணுகவும். நன்றி, வணக்கம்.